ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான வ்ளாகாக இருக்க போது. காலைல எழுந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா என்னோடய காலை கடனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையாக ஒரு பாட்டில் தண்ணி குடிப்பேன். குடிச்சிட்டு எனக்கு நான் டீடாக்ஸ் ட்ரிங்க் ஒரு நாள் குடித்தேன்னா ஒரு நாள் குடிக்க மாட்டேன். ஸோ டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து நேற்று குடிச்சிருந்தேன், அதனால் இன்றைக்கி வந்து கம்பல்சரி டீ தான் குடிப்பேன். டீ வந்து ஹெல்தி கிடையாது, எடுத்தோடனே டீ வந்து வயிற்றுல கொடுக்கக்கூடாது இருந்தாலும் பட் ஓகே. எனக்கு வந்து நான் ஈவினிங் 6 வரைக்கும்லாம் சாப்பிட்ருவேன்னா அதனால் காலையில் எஞ்சோடனே அப்படியே கப 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 கபான்னு பசிக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு நான் என் குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவேன், என் ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே கொடுத்துருவேன், அப்புறம் ஃபைனலாக மிச்சம் இருக்கிறது தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தாட்டே எனக்கு வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பார்த்துப்பேன், என்ன இப்போது பார்த்திங்கன்னா எல்லா டைம்லேயுமே வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவேன். டயட் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, எனக்கு பசிச்சுதுன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். இல்லை பசிக்கல டைம் இருக்குது அப்படின்னா நான் பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் சாப்பிடுவேன். எத்தனை பேர் அக்ரி பண்ணுவீங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு செல்ஃப்லாம் ரொம்ப முக்கியம். சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபைனல் எனக்காக உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண சொன்னேன், உன்னை யார் சாக்ரிஃபைஸ் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்தையும் உங்களுடைய பேஷன் என்னவோ அதை பாருங்கள், அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான எதுவுமே சைட் பை சைட் பண்ணிகிட்டே இருங்க. அதனால் குழந்தைங்கள ரீசனாக சொல்லிவிட்டு உங்களோட ப்ரொஃபஷனை விட்டுட்டு வேறு எந்த எதுவுமே எனக்கு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் வந்து குழந்தைங்க மேலே வைக்காதீங்க. ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த விலாகை வந்து கண்டினியூ பண்ணுவோம். சமைக்க போகிறேன், லெமன் ரைஸ் தான் மெயினும். சைடிஸ் வந்து உருளைக்கிழங்கு கேட்டாங்க, ஸோ அதை செஞ்சு கொடுத்துட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வெயிட் லாஸ்க்கு வந்து என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கவர் பண்ணுறேன். அன்னைக்கு மார்னிங் நான் வெயிட் செக் பண்ணும்போது 55.4 வந்துச்சு, பட் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுற அன்னைக்கு 55.2 கிட்டே வந்துச்சு. அன்றைக்கி நான் சாப்பிட்றதுக்கு வந்து ப்ரொக்கலியும் கேப்சிகமும் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு எக்கு வச்சு ஒரு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒர்க் இருக்கிற டைமில் நம்மளுக்கான ஃபுட்டை எப்படி சிம்பிளாக முடிச்சுக்கிறதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்பெஷலாக உட்காந்து பண்ணணும் அவசியம் கிடையாது. ப்ரோக்கோலி அப்புறம் வந்து குணமுளகா இருக்கு. ஸோ அதை வச்சு சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருக்காங்க, சாப்பிட இன்னைக்கு காலைல வேலை முடிஞ்சுது. அப்போ டீ எனக்கு ஃபஸ்ட்டு கம்பல்சரி எனக்கு போகணும், அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குடிச்சிட்டனா அதுக்கப்புறம் என் வேலையை சொல்லி வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, சொல்கிற இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபுட்டு ரொம்ப என்னை விட ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம், நல்லபடியாக போயிட்டுருக்கு. வெயிட் லாஸ் ரிசல்ட் என்ன வருது, யார் வின் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறக்கே அவங்க ஆர்வமாக தான் இருக்குது. ஒரு ஒரு நாளும் வந்து வெயிட் வந்து ஃப்ளெக்சிபிளாக அவங்களுக்கு குறையுது, திடீர்னு ஏற்குது, இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க தான் வந்து இருக்கும். வெயிட் லாஸில் வந்து நம்ம ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஏதோ ஒன்று எனக்கு ஒரு நாள் இதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கிடையாது. கம்பல்சரி ஃபாலோ பண்ணி தான் ஆகும். எங்கேயாவது ஒரு நாள் சீட் பண்ணுறது அது தப்பு கிடையாது. மற்ற டைம் ஃபுல் டைம் வந்து சீட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வேலை மட்டும் நான் டயட் ஃபுட் சாப்பிட்றேன் அப்படின்னா அதெல்லாம் சூட் ஆகாது. இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு குடிச்சதா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம். நான் சொல்கிறது வந்து ஒரு அளவு தேவையான, ரொம்பலாம் போட மாட்டேன், அளவு நார்மலாக போச்சு. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. மாவு ஓடுற சவுண்டு தான் கேக்கு. இப்போ இஞ்சி போடுவேன், இஞ்சி போடலை. ஓகே, லாக்ஸா வந்து குடிச்சிட்டு வரேன். ரொம்ப இனிப்பு போட்டேன், நான் குடிக்கவே புரியல. நேரத்தை பாருங்க, நம்ம என்னைக்கு டீ குடிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அன்னைக்கு தான் கீழே போட்டுருவோம். பாதி டம்ளர்ல இருந்த டீ வந்து கீழே கொட்டிடுச்சு. டயட் அன்னைக்கு என்ன டீயை குடிக்கிறேன் அப்படின்னு அதுவே கொட்டிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. இது பாரிஸ் போயிருந்தேன் இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு இதெல்லாம் வாங்குவேன். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் சிரப்பு,
ரொம்ப ஹெல்தின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து கலர் ஆட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, பார்த்தாலும் கலர் ஆட் பண்ண மாதிரி தான் தெரியுது. பட் வந்து இருந்தவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்க சொன்னாங்க இது நல்லா வெயிட் வந்து குழந்தைங்களுக்கு கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதை வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 230 ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நேற்றுலேருந்து வந்தே இவ்வளோ காலி பண்ணிட்டானுங்க, ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒன்று உள்ளே போனால் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லட்சம் பாதாம் 100 கிராம் வந்து 95 ரூபா, முந்திரி பருப்பு வந்து 100 கிராம் 115 ரூபா, இந்த ஸ்ட்ராபெரி இது வந்து 250 நினைக்கிறேன். டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ் வந்து 195 தான். பிளாக் டேட்ஸ் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட். நிலக்கல்ல இது ரேட்டு போடலை, பட்டு மொத்தமாக எல்லாமே சேர்த்து 720 ரூபாஸ் பே பண்ணேன். இது ரேட் போடல, நான் கேட்கவும் இல்லை, கேட்காமல் வாங்கிட்டேன், தப்பு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்மஸ் பழம் போகிறோம் அப்படின்னா 2 மாதத்துக்கு தேவை தான் வாங்கிட்டு வந்துடும் வேண்டியதான். ஓகே, இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன்னா அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவான், அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் வெயிட் லாஸில். இதெல்லாம் இப்போ கட் பண்ணி வச்சிட்டேன், வீட் ரேட் எடுத்து வந்துதான். அதை வந்துட்டு டோஸ்ட் பண்ணி முட்டை வச்சு சாப்பிட்ருவேன், அவ்வளோதான். சைட் பை சைட் நான் வந்து மாவையும் அப்பப்போ பார்த்துக்கணும், அரைச்சிக்கிட்டு இருந்தேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரிசி போட்டு தான் நான் செய்வேன், அதுக்கப்புறம் தான் உளுந்து போடுவேன். இட்லி வந்து நல்லாவே வருது, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு முட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். முட்டையும் உருளைக்கிழங்கு மட்டும் வாங்குவேன், அதை வாங்கிட்டு வந்து சமையலாம் முடிச்சிடறேன். ஏன்னா எனக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு சமைக்க முடியல, என்னோடய வேலை முடிய மாட்டேங்குது. அதனால் சாப்பிடும்போது நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு வந்து வீடியோவில் கலர் பண்ணுறேன். ப்ரொக்கோலி கேப்சிக்கம் ஆனியன் மட்டும் போட்டிருக்கேன், ஒரே ஒரு எக் உடச்சி ஊற்றிட்டேன்னா அப்படியே சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட வேண்டிதான். ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி செஞ்சு சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் கெவினில் வேணும், அவங்க எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் போயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். ஹேர் கேர்ளஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருந்துச்சு, அதனால் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். சீரம் போட்டு சிக்கெடுத்து வச்சுருந்தேன். வந்து சார்ஜ் போட்டு வைக்கணும், ஏன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து மறந்துடுறோம். ப்ரீ ப்ரிப்ரேஷனாக நம்ம என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணிடணும். ஜஸ்ட் சார்ஜ் போட்டு வச்சோம்னா போகிறப்ப அதை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். அப்படியே வந்து நான் மேக்கப் பண்ணிட்டு வந்தேன், ஸோ அதை வந்து நான் க்ளீன் பண்ணலை. ஸோ பெஸ்கிட் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வந்து ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணிடுவேன், பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ அந்த வேலையை நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன், குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப தான் கரெக்டாக டைம் இருக்கும். 1:30 நான் அங்கே இருக்கணும், அந்த 12 மணிலேருந்து 1:30 நான் எல்லா வேலையுமே பண்ணணும். டைம் இல்லை, அதனால் நான் மீன் மேக்கரை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த ஸ்வீட் கார்னை வந்து வேக வச்சு அதை வந்து கர்டோடு ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன், அவ்வளோதான். அதுதான் என்னால் இப்போதைக்கு முடியும். ஸோ இதை செஞ்சு சாப்பிடலாம். ஓரளவுக்கு பசி மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம சாப்பிட்ணுன்றதுக்காக இதை செஞ்சேன். ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டேன், சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். மெயினாக ரிங் லைட் இருந்துச்சு அப்படின்னா மேக்கப் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஸ்கின் டோன் வந்து எப்படி இருக்குது, கரெக்டான ஃபவுண்டேஷன் போடுறோமான்னு சொல்லிட்டு இந்த ரிங் லைட் இருந்துச்சுன்னு வைங்களேன், கரெக்டாக ஃப்ளாலெஸ்ஸாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்கேஸ் அந்த லைட்டிங் வந்து அங்கே இல்லை, ப்ராப்பராக இல்லைன்றப்போ நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்டு மட்டும் தூக்கிட்டு போகல, இதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன், இதோ இதோட ப்ளக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். நான் தனியாக வேறு தூக்கிட்டு போகணும், அதனால் இது மட்டும்னா எனக்கு அந்த ஹேண்டிலில் மாட்டிகிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஸோ வந்து எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஷோ ஆஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து க்ரைலான் பேலட் இருக்கா, அந்த பேலட்டில் அவங்களுக்கு ஒரு டார்க்கர் ஷேடு ஒரு லைட்டர் ஷேடு ஆரஞ்சு கரெக்டர் மட்டும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். இதுக்குள்ளே எல்லாம் ஆள் அடங்குற மாதிரி பேக் பண்ணி வச்சாச்சு. ப்ரெஷ் கிட் மட்டும் தனியாக வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அது வச்சா பேக் பத்தலை, அதனால் சரி ஓகே இப்போ நான் கிளம்புற முடிஞ்ச அளவுக்கு அங்கே பண்ணுற மேக்கப்ஸ்லாம் கவர் பண்ணுறேன். சப்போஸ் அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா நான் ஃபேஸ் வந்து ஹைட் பண்ணிட்டு தான் போடுவேன். போகலாம்.
ஸோ இப்போ வண்டியில் வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. வண்டி டிக்கிக்குள்ளே கொஞ்சம் ஒரு சில திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். போய் போகிறதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸில் போயிட்டேன். இவங்க வந்து எங்கள் ஊருக்காரங்க. ஸோ போனோடனே வந்து பலாப்பழம் வந்துலாம் கொடுத்து ஸ்வீட்டாக என்னை கவனிச்சிக்கிட்டாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் வந்து என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க. குட்டி குழந்தைங்கள்லாம் நிறையா இருந்தனால கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக தான் அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பரப்பி வேற வச்சோன்னா குழந்தைங்களாம் எப்படி தூங்குன்ற மாதிரி இருந்துச்சு. எப்படியோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவங்க தான் வந்து பர்த்டே பேபி. அது வந்து சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு ரொம்ப. அவங்க அம்மாட்ட போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தான் பார்த்துக்கலான்னு பிடிச்சிருக்க சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்து அவ்வளோ அலப்பறை பண்ணிட்டா. இந்த ரூமில் ஏசி இருந்ததுனால இங்கேயே செட்டில் ஆகிடுச்சு. நாங்கள் கட்டில் மேலே ஒரு ஸ்டூலை போட்டு அது மேலே ஏறி குரம் குட்டி மாரி உட்கார்ற நிலம ஆயிடுச்சு. அவங்களே வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க, என்னம்மா மேலே எப்படி ஏறி உட்காந்துருக்கே அப்படின்ட்டு. அப்புறமா பாப்பா அவங்க தூங்க வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அவங்களுக்குமே வந்து பேபியும் ஹேண்டில் பண்ணணும், என்கிட்ட கரெக்டாக உபயோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுக்குமே கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, நாங்கள் சீக்கிரமே வேலையை முடித்தனால கொஞ்சம் அவங்க ஈஸியாக மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. கண்ணமுடுங்க, பின்னாடி அப்படியே திரும்புங்க. நல்லா போஸ் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா மேக்கப் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேக்கப் இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. ரொம்ப நைஸ், தேங்க்யூ. கண்ண முடியுற இந்த குட்டி பொண்ணுக்கு வந்து ஆன் த ஸ்பாட்டில் பண்ண சொன்னாங்க. அதனால் அவளுக்கும் பண்ணி விட்டுருந்தேன். நல்லாவே ஒப்பே பண்ணான், கொஞ்சம் கூட ஆடலை. நான் நிறைய குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கேன் மேக்கப்பை. பட் இவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே கோஆப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லாவே போஸ் கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டுமே சூப்பராக வந்துச்சு. ஒர்க்கெலாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு 6:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு குழந்தைய ப்ளெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மெயினாக வந்து சொல்லணும்னா இது வந்து ஒரு சூப்பரான ஃபேமிலி, க்யூட்டான ஃபேமிலி, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிரைடலாக்ஸில் வந்து ஒரு சிலர் தான் நம்மளை வந்து ஸ்பெஷலாக கவனிச்சுக்குவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹாப்பினஸ் அதிகமாக கொடுக்குது எனக்கு. இந்த ஒர்க்கை வந்து கண்டினியூவாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ப்ரொஃபஷன் தான் என் லைஃபே. ஃபைனலாக அவங்க சொன்ன ரிவ்யூ நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. மேக்கப் எப்படி இருக்கு? சோ கியூட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. சிம்பிளா கட்டலா இருந்து என்னோட லுக்க எனக்கே கொடுத்துருக்காங்க. சோ தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ் மேக்கப் அக்கா.